ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு அவர் ஜேபி ஐடியாஸ். டுடே ஸ்பெஷலில் சிலருக்கு தெரிஞ்ச பலருக்கும் தெரியாத சகோ ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கூடவே பால் சாப்பிடாத குழந்தைங்களை எப்படி பால் சாப்பிட வைக்கிறதுங்கிற ட்ரிக்ஸையும் பார்க்கலாம். கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட ப்ராசஸை நம்ம 4 ஸ்டெப்பாக பிரிச்சுக்கலாம். நம்ம ரோஸ் மில்க் செய்கிறதுக்காக திக்கான பாலை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். செகண்ட் ஸ்டெப், நாம் ஜெல்லி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 கப் வாட்டரில் நல்லா கொதித்ததும் அதில் நாம் 20 கிராம் அகரகர் சேர்த்து சுகரும் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். சகோ ஷேக் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் 4 ஃபுட் கலர் எடுத்துருக்கிறேன். அகரகர் நாம் கொதிக்க வச்சு எடுத்ததை இப்போ நாம் எல்லா ஃபுட் கலர்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போது ஸ்டெப் 3, ஜவ்வரிசி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில் சேர்த்து இதில் நாம் ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டான பதத்தில் வடித்து எடுக்கணும். இதை நாம் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வடிகட்டின உடனே கூலான வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி அலசி விட்டுக்கணும், இல்லைனா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். கரெக்டான டைமில் நம்ம எடுத்துட்டதுனாலையும் ஆயில் சேர்த்ததுனாலையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்திருக்குது. எல்லாம் ஸ்டிஃப் ஆகிடுச்சு. இதை நாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். குழந்தைங்கள பால் சாப்பிட வைக்கிற டிப்ஸையும் இதிலே பார்த்துடலாம். குழந்தைங்க ஏன் பால் சாப்பிடணும்? பாலில் உள்ள சத்துக்கள் குழந்தைங்களோட உடம்புல போய் சேரணும். குழந்தைங்க ஏன் பால் சாப்பிட மாட்டாங்க? அவங்களுக்கு அதோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் பிடிக்கலை. ஸோ டேஸ்ட்டு மாறணும், அதே சத்துக்களோடு போய் சேரணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, பாலை டைரெக்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்காம இந்த மாதிரி ரோஸ் மில்க் சேர்த்து மில்க் ஷேக், சகோ ஷேக், கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட், பால் சேர்த்து பண்ண கடற்பாசி பாயாசம், பால் சேர்த்து செஞ்ச சிம்பிளான கேக், இந்த மாதிரி பாலோட ஸ்மெல்லையும் டேஸ்ட்டையும் மாத்திர பால் சேர்க்கப்பட்ட மற்ற பொருட்களை கொடுத்து பாலோட சத்துக்களை குழந்தைங்களோட உடம்புல சேர வச்சிடலாம். இப்போ நம்ம சகோ ஷேக்கு தேவையான எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஆப்பிளும் பனானாவும் எடுத்துருக்குறேன். ரொம்ப சாஃப்டான ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, அது ஐஸ் ஆப்பிள். நீங்கள் ஆப்பிள் இல்லாமல் மேங்கோ, மற்ற சாஃப்டான ஃப்ரூட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சில்லான பாலில் சுகர் சேர்த்து அதோட ரோஸ் சிரப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம பால் காய்ச்சினோடனே சேர்த்து கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசியிலையும் கொஞ்சம் ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதோட ஜவ்வரிசியில் அந்த ரோஸ் சிரப்போட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். ஃபைனலாக சர்வ் பண்ண போகும்போது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நாம் எடுத்துக்கலாம். இப்போ நாம் சர்வ் பண்ண போகிறோமோ அப்போ தான் மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி நீர்த்து போயிடும். பாலில் நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க்கு கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஜெல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதோட ஃப்ரூட்ஸையும் கூட நாம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கூலான சூப்பரான சகோ ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லாத்தையுமே தனித்தனியாக செஞ்சு நீங்கள் வச்சுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கலாம். Stay with JP Ideas. Thank you for watching.